நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே விபச்சார தொழிலில் ஈடுபடும் நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில்தான் நாகர்கோயில் கோட்டார் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு வீடு வாடகைக்கு எடுத்து அங்கு இளம் பெண்களை விபச்சார தொழிலில் ஈடுபடுத்திய நபர்கள் கைது செய்யப்பட்டனர். தற்போது நாகர்கோயிலில் உள்ள சிபிசிஐடி அலுவலகம் அமைந்துள்ள சர்க்குண வீதியில் கோழிக்கடை மற்றும் அதற்கு பின்னால் உள்ள வீடு ஆகியவை வாடகைக்கு எடுத்து விபச்சார தொழில் நடத்தி வருவதாக நேசமணி நகர் போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசாரோ கோழிக்கடை வழியாக செல்லும் வீட்டில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட மூன்று பெண்கள், அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஆரல்வாய் மொழி பகுதியைச் சேர்ந்த ஜோசப், வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த மகேஷ், சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ், நெல்லையைச் சேர்ந்த சுரேஷ் உள்ளிட்ட ஏழு பேரை கைதும் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இளம் பெண்கள் வெளி மாவட்டங்கள் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களை மாவட்ட எல்லைகளில் இருசக்கர வாகனங்கள் மூலம் இ பாஸ் இல்லாமல் அழைத்து வருவதும் தெரிய வந்தது. பெண்களின் புகைப்படங்களை புரோக்கர்கள் வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப் செயலி மூலம் அனுப்பி வைப்பதாகவும், இளம்பெண்களை நான்கு நாட்களுக்கு ஒருமுறை வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த புரோக்கர்களால் பரிமாற்றம் செய்யப்படுவதும் தெரியவந்தது. பல்வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளதால் ஊரடங்கு காலத்தில் இ பாஸ் இல்லாமல் மாவட்டம் விட்டு மாவட்டம் பெண்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.